அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்னைக்கு கேரளா ஸ்பெஷலான இறைச்சி சோறு செய்ய போகிறேன். ரொம்ப ஈஸியாக தயார் பண்ணக்கூடிய இந்த உணவை நான் இன்னைக்கு பீஃப் வச்சு தயார் பண்ணியிருக்கேன். அதுக்கு 1 கிலோ பீஃப் எடுத்துட்டு நல்லா மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கேன். 3 டேபிள்ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் போல் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், மல்லித்தூள் 2 டேபிள்ஸ்பூன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை 2 கொத்து போட்டுக்கலாம். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அரை மணி நேரம் இதை ஊற வச்சிடலாம். இப்போ இந்த கறி ஊறிட்டுருக்க நேரத்தில் பாசுமதி அரிசியை 4 டம்ளர் போல் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 1 கிலோ இருக்கும் இது. இதை நல்லா கழுவிட்டு இதையும் அரை மணி நேரம் போல் ஊற வச்சிடலாம். இப்போ அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஊற வச்ச கறியில் 3 வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துட்டு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது கூட 4 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண மல்லி புதினாவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 7 விசில் விட்டு கறியை நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ 7 விசிலுக்கு அப்புறம் கறி நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு. தண்ணி கொஞ்சமாக தான் இருக்குது இதில். இப்போது இந்த கறியை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நான் இதை வேக வைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்காததுனால வெங்காயம் தக்காளிலே வந்து கொஞ்சமாக தண்ணி இருக்குது. நம்ம இதை வந்து அளந்து ஊற்றுற தண்ணியோடு சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1 குழிக்கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு 4-5 முந்திரி பருப்பு இதில் சேர்த்துட்டு வெங்காயம் முந்திரி பருப்புலாம் செவக்க வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கார்னிஷ்க்காக எடுத்து வச்சுட்டு நம்ம வேக வச்ச கறியை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் போல் இதை வதக்கிக்கலாம். நல்லா இதை வதங்கிட்டு இருக்கும் போதே இன்னும் கொஞ்சம் மல்லி புதினாவை கட் பண்ணி இது மேலே போட்டுட்டு நான் 4 டம்ளர் அரிசி போல் ஊற வச்சுருக்கேன். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். கறி நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அளந்து வச்ச தண்ணியை இதில் ஊற்றிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 லெமனோட சாறை இதில் சேர்த்துடலாம். மூடி வச்சு இது கொதி வர நேரத்தில் இந்த கபாபுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நான். இது இன்னொரு வீடியோவில் நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை நல்லா வடிகட்டிட்டு இதில் சேர்த்துடலாம். இது வந்து கிட்டத்தட்ட பிரியாணி மாதிரி தான் இருக்குது டேஸ்ட்டு, இருந்தாலும் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இது வந்து பீஃபுக்கு பதிலாக மட்டன், சிக்கன் எதில் வேணாலும் செய்யலாம். இந்த சாப்பாட்டுக்கு அரிசியை விட கறி 2 பங்கு போட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. கீழே தோசைக்கல்லை போட்டு மூடி போட்டு மேலே வெயிட் வச்சு தம் போட்டுற போகிறேன். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக சோறு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான டேஸ்டான கபாப் தயார் பண்ணிட்டேன். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அப்புறம் இந்த மாங்காய் ஊறுகாய் ரெசிபி போன வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து 2 நாளைக்கு அப்புறம் மாங்காய் வந்து சூப்பராக மடித்து எப்படி வந்திருக்க பாருங்கள். இந்த ஊறுகாய் வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் தயிர் பச்சடி செஞ்சுருக்கேன், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சூப்பரான இறைச்சி சோறு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.